பாவிகளுக்கும் அருள் செய்வார்கள் ஞானிகள் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஜன மகரிஷியா, கரூர் தேவா, நீங்கெல்லாம் பெரியவங்க ஐயா, இந்த பாவிக்கு கருணை காட்டு கேட்டா அடே இப்படி ஒரு வேண்டுகோள், நான் பாவிதான்ப்பா, பாவின்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும், நீ எத்தனையோ பாவிகளுக்கு அருள் செஞ்சுருக்கிற அதுவும் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் ஆளை வச்சு விசாரிச்சிட்டேன், நீ பஞ்சாம்பா பாவிக்கு அருள் செஞ்சுருக்கிறேன், பஞ்சாம்பாபை பாவிக்கு அருள் செஞ்சுருக்கிறேன், அப்பேற்பட்ட பாவிக்கு அருள் செஞ்சுருக்க எனக்கே செய்யக்கூடாது, அப்படி கையேந்தணும், யார்கிட்ட ஏந்தணும், எதை கேட்டாலும் தரக்கூடிய புண்ணியமான கையேந்தி இப்படி கேட்கணும், அப்போது எல்லாமே செய்வாங்க. ஆக இந்த ஒரு துறை எப்படி இருக்குன்னா, எந்த அளவுக்கு நெருங்குறியோ அந்த அளவுக்கு நன்மை நடக்கும். ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது, அமர சீரராஜுக்கு சீரகாடி கோவிந்தராஜா அவர்கள் பாடியிருக்கிறார், தெய்வமணி மாலை, திருமந்திரம், குளறு பதிகம், இடர்களையும் பதிகம், இப்படி பாடலாம் பாடி வச்சுருக்காரு. அவர் யார் பாடுன்னு அவர் பாடலை, இசை அமைத்தவருக்கும் அருள் செஞ்சார் ஆசான் ஞான பண்டிதன். இந்த பாடலுக்கு இசை அமைத்த யாருன்னா அவருக்கும் அருள் செய்திருக்கார் ராமலிங்க சுப்பிரமணியர். பாடியவருக்கு உடம்புல சார்ந்தார், பாடிய சீர்கடை கோவிந்தராஜா அவருக்கு உடம்பை சார்ந்து அவரே பாடியிருக்கார். இந்த பாட்டு பாடிய யாருன்னு கேட்டேன், நானே பாடினேன், யார் அண்ணினேன், உலக மகா தலைவன் சுப்பிரமணியன் நான் பாடியிருக்கிறேன் இந்த பாடலை, கேட்டு பாடுறா மகனே, இப்போ கேட்டு இந்த புண்ணியத்தை பெற்றுக்கடா, நானே பாடியிருக்கிறேன், நானே இசையமைத்திருக்கிறேன், நானே பாடியிருக்கேன்டா, கேட்டு பாடுறா மகனே, கேட்டு ஜென்மத்தை கடை தட்டு கூடாடா மகனே, நார் என்ன என் நான் மட்டும் தான் பண்ணேன், என் மட்டும் கேட்க விடனே, யார் கேட்டேனையா, மழை பெய்யுது எல்லோரும் நடையிறாங்கல்ல, என் மழை பெய்யுது மனையும் போது எல்லோரும் நடையிறாங்க, அது மாதிரி நான் அருள் மழை பெய்திருக்கிறேன், யார் சொன்னதுனார், ஆசான் சுமன் சொன்னார், அருள் மழை பெய்திருக்கிறேன், எல்லாரும் அதில் நனைஞ்சிக்கிறார், நான் ஒரு பெரிய தடாகத்திருக்கிறேன், ஒரு குளம், அந்த அருள் குளத்தில் நீ மூழ்கி எந்திரிறானார், இந்த பாட்டை யார் கேட்டாலும் சரி, ஒரு அந்த அமர் சீர்கடு கோவிந்தராஜன் பாடல் யார் கேட்டாலும் சரி அவன் அருள்பெறுவான், அவன் விரும்புவது கை கொடும், ஆனால் அந்த பாடலை கேட்கும்போது கை கட்டி கை கட்டின்னு இருக்க பேசணும், கையில் சீரட்டு பார்த்து வச்சுட்டு கேட்டால் அவ்வளோ பெரிய உடனே நீ அப்படின்ற சொல்லிடுவார், அப்படின்னா பயபக்தியாக கேட்டால் அந்த பாடலில் இருக்கிற ரகசியம் அற்புதமான ரகசியம் இருக்குது, ஆழந்தான் அமுதாய் ஆழந்தான் உகந்து அமுது செய்தானேனர், என்ன ஆழந்தான் உகந்து அமுது செய்தான்னு கேட்டேன், இந்த உடம்பு காமதேகண்டா, இது உனக்கு காமதேகம் இது விஷம் இது, இது அமுது செய்தான், ஆழந்தான் உகந்து அமுது செய்தானேன்னு, எப்போ எவ்வளோ பெரிய ரகசியம் நான் இருக்குன்னு அது திருஞான சம்பந்த பாடிடுவார், யாரோ ஒரு முடிவு பாடியிருக்கிறார், அப்போ இந்த உடம்பு யாருக்கு விஷமாக இருக்கு, இப்போது இந்த விஷயம் என்ன செய்யும், இது தேகம் காமதேகம் விஷத்தேகம், இது அமுதமாக்குனார், ஆழந்தான் உகந்து அமுது செய்தனர், அவ்வளோ பெரிய வாய்ப்பு, யார் கேட்ட வாய்ப்பு இருக்கிறார், கூப்பிட அழைத்து பாருடா திருஞான சம்பந்தனை, அழைத்து பார் திருநாவுக்கரசரையே, அழைத்து பார் ராமலிங்க சமையலே, அழைத்து பார் அருணிநாதனே, அழைத்து பார் புஜர மகரிஷே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.